தேவ சித்தம் செய்யும்போது ஆண்டவர் நம்முடைய தேவைகளை பூர்த்தி செய்வார் என்று கடந்த செய்தியில் கொடுத்தேன். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து புறப்பட்டார்கள். சொந்த வீடுகளையும் நிலங்களையும் வேலைகளையும் விட்டு புறப்பட்டார்கள். கர்த்தரை நம்பி புறப்பட்டார்கள். வழியிலே அவர்கள் விவசாயம் பண்ண நேரம் கிடையாது, உத்தியோகத்துக்கு போக நேரம் கிடையாது. வனாந்திரத்தில் தினமும் பிரயாணம், கூடாரங்களிலே வசித்தார்கள். ஆனால் 40 வருடங்களாக ஆண்டவர்களை ஆச்சரியமாக போஷித்தார். அவர்கள் இயற்கையிலேயே விவசாயம் பண்ணி அவர்கள் சாப்பாட்டை அவங்க ஆயத்தப்படுத்த வசதி இல்லாத நேரத்தில் ஆண்டவர் மன்னாவை பெய்ய செய்தார். அதே போல் கண்மலை பிளந்து தண்ணீர்களை கொடுத்தார். தேவ சித்தம் அவங்க செய்ததுனால ஆண்டவருடைய தேவைகளை அற்புதமாய் பூர்த்தி செய்தார். இந்த செய்தியை கேட்கிற நீங்கள் ஒவ்வொருவரும் தேவ சித்தம் செய்ய உங்களை அர்ப்பணியுங்கள். பிள்ளைகள் வளர்ப்பு சம்பந்தமான காரியங்களுக்காக நீங்கள் செலவு பண்ணுறதில் கவனம் செலுத்தணும். நம்முடைய பிள்ளைகளை குறித்து நமக்கு இருக்கிற கவலையை விட ஆண்டவருக்கு அதிக கவலை உண்டு. நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்காக தினமும் ஜெபம் பண்ணி வந்தால் அவளுக்கு ஏற்ற காலத்தில் என்ன படிக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறாரோ அதற்கு ஏற்றவான வழிகளை திறப்பார். பிள்ளைகள் படிப்புக்காக தேவைகள் வரும்போது ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, என் மகனை என் மகளை இதுக்காக படிக்க வைக்க விரும்புகிறோம், நீர் எங்களுக்கு பொருளாதார தேவைகளை பூர்த்தி செய்யணும் சொன்னால் ஆண்டவர் நிச்சயம் பூர்த்தி செய்வார். பிள்ளைகளுக்காகவும் நம்ம கடன் வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. பிள்ளைகளின் திருமணத்திற்கு கடன் வாங்க வேண்டியதில்லை. ரெண்டு திருமணங்களை பற்றி சொல்கிறேன். ஒன்று, டயானா பிரின்ஸ் என்ற இங்கிலாந்து இளவரசருடைய திருமணம். உலகத்திலேயே அதிக செலவு பண்ணி திருமணம் பண்ண ஒரு திருமணம் தான் அது. உலகத்தில் உள்ள எல்லாரும் அந்த திருமணத்தை பார்த்தாங்க. கோடிக்கணக்கான ரூபாய் செலவு பண்ணி திருமணம் செய்தார். ஆனால் அவருடைய வாழ்க்கை சந்தோஷம் இல்லாமல் போயிட்டு, இன்றைக்கு அவர் பிரின்ஸ் இருக்கிறாரு, ஆனால் டயானா இறந்து போயிட்டார். அவருடைய வாழ்க்கை ஒரு மகிழ்ச்சி இல்லாத ஒரு வாழ்க்கையாக முடிந்தது. ஆகவே உலகத்திலேயே அதிக செலவு பண்ணாலும் அது திருமணம் ஆசீர்வாதமாக இல்லை. இன்னொரு திருமணத்தை நான் சொல்கிறேன். மதுரையில் நான் நடத்தின திருமணம், அந்த திருமணம் ரொம்ப சிம்பிளாக நடந்தது. என்ன நடந்ததுன்னு சொன்னால், அவங்களுக்கு அதிக காசு இல்லை. ஆகவே 4 மணிக்கு சாயங்காலம் ஆரம்பித்து 5-6 முடிச்சிட்டாங்க. சாப்பாடும் கொடுக்கலை, ஒரு சின்ன டிஃபன் மாத்திரம் கொடுத்தாங்க. அழைக்கப்பட்டிருந்தது 50 பேர் தான். நான் அந்த திருமணம் நடத்த போயிருக்கிறேன். என்ன பிரதர் இவ்வளோ சிம்பிளாக இருக்குது அப்படின்னு கேட்டேன். ஐயா, என் பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ண எனக்கு கடன் வாங்க விருப்பம் இல்லை. இருக்கிறத வச்சு நான் இந்த திருமணத்தை நடத்தணும்னு சொன்னால் இவ்வளோ தான் என்னால் முடியும்னு சொல்லி சாயங்காலம் ஒரு சின்ன டிஃபன் தான் கொடுத்தார். அழைக்கப்பட்டவங்க 50 பேர் தான். ஆனால் அந்த பெண்ணு மாப்பிள்ள இன்றைக்கி ஆசீர்வாதமாக இருக்காங்கன்னு எனக்கு தெரியும். இப்போ ஆடம்பரமாக திருமணங்கள் எவ்வளோ நடக்குது, திருமணங்களுக்காக எவ்வளோ கடன் படுறாங்க. எல்லாவற்றுக்கும் மேலாக ஆண்டவருடைய சித்தம் செய்கிறதுல கவனமாக இருந்தால் இந்த விதமான பிரச்சனைகள் ஏற்படாது. அதே போல் நிலம் வாங்க வீடு கட்ட சிலர் கடன் வாங்குகிறாங்க. சரி, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு காரணம் சொல்லுவாங்க. நான் மதுரையில் நீண்ட நாளாக இருக்கிறேன். பல ஆண்டுகளுக்கு முன்பதாக ஒருவர் என்னிடத்தில் வந்து, ஐயா, திருப்பரங்குன்ற பக்கத்தில் ஒரு 5 சென்ட் நிலம் வாங்க, 5 சென்ட் நிலமே 1000 ரூபா தான் அப்படின்னு சொன்னார். அப்போ அந்த நாளில் அவ்வளோதான் சீப்பாக தான் இருந்தது. நான் ஜெபம் பண்ணேன், 1 மாதமாக ஜெபம் பண்ணேன், யார்கிட்டையும் போய் கடன் வாங்க விரும்பலை. என்னால் அந்த 1000 ரூபாய நான் ரெடி பண்ண முடியலை. அவர்கிட்ட போய் சொன்னேன், ஐயா, எனக்கு 1000 ரூபா முடியலை, நான் யார்ட்டையும் கடன் வாங்க விரும்பலைன்னு சொன்னேன். அவர் போயிட்டார்.
அதுக்கப்புறம் ஆண்டவர் பிந்திய காலத்தில் எனக்கு மெயின் ரோட்லே ஒரு நல்ல நிலம் வாங்க வீடு கட்ட கர்த்தர் உதவி செய்தார். நிலம் வாங்குறது வீடு கட்டுறதும் சிலர் அதை கடனில் செய்கிறாங்க, என்னை பொறுத்த மட்டும் அது சரியில்லைன்னு தான் நான் நம்புகிறேன். அதே போல் ஆலயம் கட்டுறதுக்கு கடன் வாங்கிறாங்க தேவாலயங்கள். ஆலயம் கடன் வாங்கி நிறைய செய்து ஆலயம் கட்டுறதை விட சிம்பிளாக இருக்கிறது நல்லது. நான் மதுரையில் ஃபஸ்ட் அசம்பிளி ஆஃப் காட் அந்த ஆலயம் என்னுடைய காலத்தில் தான் கட்டப்பட்டது. கையில் எங்களுக்கு பணம் கிடையாது, இந்த லேண்டை வாங்கிட்டோம், லேண்டு காம்பவுண்ட் வால் போடுறதுக்கே பணம் கிடையாது. அது கஷ்டப்பட்டு ஏதோ காம்பவுண்ட் வால் போட்டோம், ஏன்னா ஆட்களை வந்து வெளியே இருந்து வந்து அதை அசிங்கம் பண்ணாங்க. ஃபவுண்டேஷன் போடுறதுக்கே பணம் கிடையாது. அப்போ விசுவாசிகள் சிலர் சொன்னாங்க, ஐயா ஒரு டொனேஷன் புக் அடித்து நீங்கள் கொடுத்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் எங்களுக்கு தெரிஞ்சவங்ககிட்ட போய் வாங்குகிறோம் அப்படின்னு சொன்னால், நான் சொன்னேன் எனக்கு அதில் விருப்பம் இல்லை, என்னுடைய விசுவாசம் அது இல்லை, கர்த்தர் கொடுத்தால் அதை நான் செய்வேன், கர்த்தர் இல்லாமல் நான் ஒன்றும் செய்ய முடியாதுன்னு சொல்லி நான் கடன் வாங்கலை. சில வருடங்கள் எடுத்தது, சில வருடங்கள் எடுத்தாலும் கொஞ்சம் கொஞ்சமாக பணம் வர வரத்தான் கட்டினான். அது 2-3 வருஷம் ஆச்சு. டெடிக்கேஷன் அன்னைக்கு நான் சொன்னேன், நான் கடன் வாங்கினா இது எப்போவுமே முடிச்சிருப்பேன், நான் கடன் வாங்காதனால இப்போ 3 வருஷம் ஆச்சு. ஆகவே என்னுடைய 2 சாட்சிகளும் கடன் வாங்காமல் இருப்பது தான் முக்கியமானதுங்கிறத நான் சொல்கிறேன். ஆகவே வீடு கட்டினாலும் ஆலயங்களை கட்டினாலும் கடன் வாங்காமல் நீங்கள் இருப்பது ரொம்ப அவசியமானது. 5வது, வரவுக்கேற்ற செலவு செய்ய திட்டமிடுங்கள். கணவன் மனைவி உட்கார்ந்து வரவு எவ்வளவு நமக்கு இந்த மாதத்தில், செலவு எவ்வளவுன்னு நம்ம பார்க்கணும். வருமானத்துக்குள்ளே தான் நமக்கு செலவு அடங்கணும். அந்த நாட்களே சிலர் வந்து, ஏன்ட்டு ஐயா சில போதர்களே வந்து நான் சிங்கிளாக இருக்கிறேன், சபையில் ரொம்ப வருமானம் இல்லை, நான் எப்படி இந்த கொஞ்சம் வருமானத்தில் குடும்பம் நடத்துகிறேன்னு சொல்லுவோம் கேட்பாங்க. நான் சொல்லுவேன், கொஞ்சம் அரிசி வாங்க, ஒரு ஊறுகாய் பாட்டில் வாங்க, 3 வேளையும் சாப்பிடுங்க, ஊறுகாய் வச்சுக்காங்க, கடன் வாங்க வேண்டாம், வேறு இறைச்சியெல்லாம் வேண்டாம், ஆண்டவர் தரும்போது எல்லாத்தையும் செய்யுங்க அப்படின்னு சொல்லுவேன். ஆகவே தாராளமாக சில குடும்பங்களில் வருமானம் இருந்தாலும் அதற்கேற்ற செலவு செய்யாத இருக்கனால கடனுக்கு போயிடுறாங்க. வாழ்க்கையில் அநேகர் கடைகளில் போய் பற்று வச்சுருப்பாங்க, 1000 கணக்கில் கடன் வாங்கிட்டு பிறகு 1ஆம் தேதி கொடுப்பாங்க. ஏன் அதை கொஞ்சம் கொஞ்சமாக வருமானம் அறிந்து செலவு பண்ண ஏன் முடியலை? பணம் வந்தவுடனேயே நீங்கள் வாடகை வீட்டில் இருந்தால் முதல்ல அந்த வீட்டுக்கு எவ்வளோ தேவையோ வாடகை அதை மூலம் எடுங்க. 1 மாதத்துக்கு தேவையான பொருட்களை கொஞ்சமாக நம்ம அளவு நம்முடைய வருமானத்துக்கேற்ப 1 மாதத்துக்கு மொத்தமாக வாங்கிடுங்க. சிலருக்கு ஸ்கூட்டரோ காரோ இருந்தால் அதில் போதிய வருமானம் இல்லைன்னு சொன்னால் பஸ்ஸில் போங்க. ஆகவே பஸ்ஸில் போகிறதுனால தப்பு இல்லை, கடன் வாங்கி பெட்ரோல் வாங்கக்கூடாது. வீட்டு வாடகை, மின்சார கட்டணம் போன்ற தவிர்க்க முடியாத காரியங்களுக்கு நீங்கள் உடனே பணத்தை கொடுக்கணும். காய்கறிகள் அவ்வப்போ தான் வாங்கலாம், அளவுக்கு அதிகமாக வாங்காமல் நமக்கு எவ்வளோ தேவையோ அதை வாங்க. ஆகவே எந்த ஒரு தேவையும் ஜெபம் பண்ணி நம்முடைய வருமானம் அறிந்து செலவு பண்ணால் அது நமக்கு உதவியாக இருக்கும். சிலர் கணக்கு பார்க்காமல் செய்கிறதுனால அவங்க போய் கடலில் மாட்டிக்கிறாங்க. சில சமயங்களில் நமக்கு எதிர்பாராத செலவுகள் வரும், அந்த செலவுகளெல்லாம் நம்ம முதலே ஜெபம் பண்ணி ஆண்டவரிடத்தில் கேட்டால் ஆண்டவர் ஏற்ற காரியங்களை தேவைகளை பூர்த்தி செய்வார்.
கொஞ்சம் கவனம் செலுத்தினா போதும், கொஞ்சம் கவனம் செலுத்து. வீண் செலவுகளை தவிர்க்க முயற்சியுங்கள். வருமானத்துக்கு மிஞ்சின வாடகை வீட்டில் இருக்க வேண்டாம். அவங்க வருமானம் எவ்வளவு, இது நம்ம மாதம் மாதம் இந்த இந்த வருமானத்தில் இந்த வீட்டு வாடகை கொடுக்க முடியுமான்னு பாருங்கள். இல்லைன்னா நீங்கள் கொஞ்சம் தூரமாக போய் வீடு வாடகை எங்கே குறையாக இருக்குதோ அதுக்கு ஏற்ற ஒரு வீட்டை வாடகை கிடைக்கும். அதே போல் சாப்பாடு கொஞ்சமும் செலவழிக்கலாம், அதிகமும் செலவழிக்கலாம். நம்முடைய குடும்பத்தினுடைய வருமானத்துக்கு ஏதுவான அளவில் சாப்பாடுகளை நீங்கள் கவனம் செலுத்தணும். அப்படி செலவு பண்ணால் தேவைக்கு மிஞ்சின அந்த செலவு வராது. பொருளாதாரத்துக்கு மிஞ்சின ஆடைகளை வாங்கக்கூடாது. யாராவது கடன் தர்றான்னு சொன்னால் கடனில் போய் துணிகளை வாங்கக்கூடாது. எனக்கு மதுரையில் ஹாசிமுசான்னு உங்களுக்கு தெரியும், மதுரை இருக்கவங்களுக்கு. அந்த ஓனர் எனக்கு ஃப்ரெண்டு. அவர் அந்த நாட்களில் சொல்வார், ரெவரன் எவ்வளோ துணி வேணாலும் எடுத்துக்காங்க, உங்களால் முடிஞ்ச அளவுக்கு கொடுங்க பாரு, சந்தர்ப்பம் வரும்போது கொடுத்தா போ. நான் ஒரு நாள் ஒரு மீட்டர் துணி அவங்ககிட்ட வாங்கினதில்லை. அவர் ஒரு பெரிய கோடீஸ்வரர். ஆனாலும் வருமானம் மிஞ்சி நம்ம செலவு பண்ணக்கூடாதுன்ற கவனமாக இருந்ததுனால அந்த துணி விஷயத்துலேயும் நம்ம கவனமாக இருக்கணும். தேவையற்ற நகைகள், நகை போடுறவங்க இன்றைக்குள்ள விலைவாசி இல்லை, பயங்கரமான விலை. தேவைக்கு மிஞ்சி நகையில் வாங்கி அதில் கடன் பண்ணுறவங்க உண்டு. நகையை வேண்டியது இல்லையே, நம்ம வாழ்க்கையில் நகை போடாமல் இருந்தால் நமக்கு மோசமாக தெரியுது. நான் வெளிநாட்டில் பார்க்குறேன், அங்கெல்லாம் காது மூக்கெல்லாம் ஒன்றும் நகை கிடையாது. நம்ம ஊரில் தான் இதை போடுறான். வருமானம் அறிஞ்சு உங்கள் நகைகளை நீங்கள் வாங்க. வருமானத்துக்கு மிஞ்சி பிள்ளைகளுக்கு நகை வாங்கன்னு வாங்காது. நான் சொன்னபடி திருமண செலவுகளும் எவ்வளோ பேரை கூப்பிட முடியுமோ அவ்வளோ பேரை கூப்பிடுங்க. நம்ம ஊர் வழக்கம் எல்லாரையும் சொந்தக்காரனை கூப்பிடணும். அவங்க எதிர்பார்ப்பாங்க, நம்மால் முடியலை, அவங்க சாப்பிட்டு போயிடுவாங்க. கடன் அடைக்கிறது யார்? ஆகவே ஆடம்பரமாக இந்த திருமணத்தை நடத்தின அவசியமே இல்லை. உங்களுடைய வருமானம் எவ்வளவோ அதுக்கு அளவில் நீங்கள் திருமணங்களை நடத்துங்க. ஒரு ஆடம்பரமான திருமணம் நடத்துன்னு நம்ம எண்ணவே கூடாது. நம்ம பிள்ளைகளுக்கு அதை ஆரம்பத்திலே போதிக்கணும். உங்களுடைய பிள்ளைகள் அதில் இந்த பண விஷயத்தில் அப்பா அம்மா எவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்னு உணரணும். அப்போ கடன் இல்லாமல் நம்ம வாழ்வதற்கு அந்த பிள்ளைகள் நமக்கு உதவி செய்வாங்க. சின்ன சாப்பாடு கொடுத்தா போதும், கொஞ்சம் பேர் அழைத்தா போதும், அப்படி தான் இருக்கணும். எல்லாரையும் அழைக்கணும் அவசியம் இல்லை, நம்மகிட்ட பணம் இல்லைன்னா. ஆகவே வெளிநாடுகளில் ஒரு சபையில் 1000 பேர் விசுவாசிகள் இருந்தாலும் கல்யாணத்துக்கு அந்த வீட்டார் எவ்வளோ பேரை கூப்பிடுவாங்களோ அவங்க தான் வருவாங்க. 1000 பேர் விசுவாசிகளாக இருக்கிற இடத்துல அவங்க 50 பேர் தான் கூப்பிடுவாங்க, 100 பேர் தான் கூப்பிடுவாங்க. மற்றவங்களாம் வருத்தப்பட மாட்டாங்க. நம்ம ஊர்களை எல்லாரையும் கூப்பிடலைன்னா அவர் கூப்பிடலன்னு நினைப்பாங்க, அது நம்ம ஊரில் உள்ளதான சாபம். எவ்வளோ பேரை நமக்கு சமாளிக்க முடியுமோ அவ்வளோ பேர் நடத்துங்க. குறை சொல்கிறவங்க எப்பவும் குறை சொல்லிகிட்டு தான் இருப்பாங்க. ஆகவே அந்த நகைகள், திருமண செலவுகள், ஆடம்பரமான ஆடைகள் இவை எல்லாவற்றிலையுமே கவனமாக இருந்து எவ்வளோ உங்களால் முடியுமோ அவ்வளவு நீங்கள் செலவு பண்ணுங்கள். தவணை முறையில் வாங்கிறத நீங்கள் கூடிய மட்டும் நிறுத்துங்க. தவணையில் கொடுக்குறவங்க எல்லாருமே அதை ஒரு வட்டி போட்டு தான் நம்மளை திரும்ப வாங்குவாங்க. நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்தா போதுன்னு பார்ப்பாங்க, சொல்லுவாங்க. ஆனால் நீ கணக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த பொருளுடைய விலையை விட அதிகமாக தான் நம்ம தவணை முறையில் கொடுப்போம். அவங்க அதுக்கு இன்ட்ரெஸ்ட் போட்டுருவாங்க. ஆகவே கொஞ்சம் கொஞ்சமாக பொருளை சேர்த்து வைங்க. அந்த பொருள் வாங்கன்னு நினைக்கும் போது அதை வாங்கிக்கலாம். நான் மதுரைக்கு வந்த காலத்தில் பைபிள் காலேஜில் தான் தங்கியிருந்தேன். அங்கே ஃபேன் வசதி கிடையாது. அப்போ ஃபேன் எல்லாம் கொஞ்சம் குறைஞ்ச வழி தான். ஆனாலும் கடன் வாங்கி நான் ஃபேன் வாங்க விரும்பலை. ஒருவர் உபயோகித்து கழுத்தி போட்டிருந்த ஒரு ஃபேனை தான் நான் வாங்கினேன்.
अगले अभिच्च फेन फेन वांगे विरपमे का अब नम्मा एव्वो मुड़मो यूस्ड फेन ओडुदे ना कार्य आगे कड़न वांग उदा एतो कार्य नाम समाल अवश्यम पैण अत कल्याण का वो एल कल्याण का वरकूड़ा एंजाद मरण वो उड़े नम्मा मुड़ज कड़ वांगी पक कड़ वांगी अंद कल्याण अड़कें पण इले ना वर मुल सब वर्तपड़वा पर्व कड़न अगर वर्तपाल पावल नवश्यम पैणल नहीं तवकन अत सणते कड़पिड़ तीर्मा ऐव कंजन वे सिकन वे कंजन से कार्य से सिकनमें और तेव यदश्यमो मटे सिकनते नहीं कड़पिड़ी कणवन मनवी मूणु मास उसे कल आलोक नया कणवन मार मनवीमार नमुक वर्म एव्वेवी एदन सिकन आंडव नमक अधिक पणते तरह ना से आना एपोद नहीं सेवली कड़े मटकूड़ा कुरक सपादे तीर्मा नया लाटरी वांग इतना ये बैंक इवटा उ मूणु मस इवें आगे अनेक इप्ली नमक तवान और आशय काटी अम्म पणते ऐमा मोदे सोम मनकूर देव भक्त मिंद आदाय उलगत नाम ओंकोदे निश्चय उन्न उड़क नमक उन्दमें कलवो ऐश्वर्य वो सोदन कन्ी मनुष्य कैटिल अलव अमृत मदगेड़ सोदान पल विध इच्छा पण आशा तीमें वेरा सब इच्छि विश्वास विगि अनेक वेदने तेई उतिको देवन मनुष्य इवे वि ओडन ओड उन्ूती आराम आगे इवेल कव पण तीमान पण आशा तीम अनेक पणते कुछ सपादिक्रा सीकर पणकार नहीं अब आंदोल नम से वा नमुक नेर्म की पुमान और कार्य नाम ईपे पण वांग अधिक वटी की आशपड़ा नमक एव्वान नाम सल मूं वार पण इव कटा सैकल तरव स्कूटर तरव टीवी तरव कुन पेटी तरव कवर्चिकर अड्वटे पड़वा अब अब पणते कटिटे वर्व और मूणु मसम कल्ची पता अंत कंपनी अड़ेज अनेकर् अभी पणते कटी ऐमा कठिन उलयुंगी वर्मान इले इन से अब वे एद एक्सट्रा वाल वर्मा पेमानु पाकर रोम ना कि मे तेरव और कणिया कणिया और कण वीटल उकचल अब मटार तन चिं मगन मगे कूटिको यार यार वीटल
நம்ம ரேஷன் வாங்கணுமோ வாங்குவார், வாங்கி கொடுப்பார். பால் பூத்தில் போய் பால் வாங்கி கொடுப்பார். கடைகளுக்கு போய் இவர் கண்ணு தெரியாது, அந்த மகன் தான் கூட்டிகிட்டு போவான். அப்படி அந்த வீட்டார் கொஞ்சம் காசு கொடுப்பாங்க. தண்ணி எங்கேயாவது தண்ணி இறைக்கன்னா அவர் தண்ணி பைப்பில் இதை அடித்து கொடுப்பார். கண்ணும் தெரியாது, சும்மா இருக்கக்கூடாதுன்னு. அப்புறம் சும்மா இருந்தேன்னு அந்த கிடுகு இருக்கு பாருங்கள், ஓலை கேட்டு அதை முடைவார். எனக்கு ஆச்சரியமாக இருக்கும், அவரே கண்ணும் தெரியாது ஆனால் எப்பவும் வேலை செய்துகிட்டே இருப்பார். கிடைச்ச வேலைகளை செய்வார். தன்னுடைய பையனை மாத்திரம் அவர் உதவிக்கு வச்சுக்கிடுவார். அப்போ எனக்கு அது ஒரு சவாலாக இருக்கும். பாருங்கள், கண்ணும் தெரியலனால அவர் சும்மா இருக்கலை, பிச்சை எடுக்கலை, தன்னால் இயன்ற அளவுக்கு வேலை செய்து அவர் உழைக்கிறாரு. ஏதோ தன்னால் இயன்ற அளவில் பணத்தையும் கொடுக்குறார் குடும்பத்துக்கு. ஆண்டவருடைய அப்போஸ்தலருடைய சாட்சியை பாருங்கள். பவுல் அந்த ஒன்று ரெண்டு தேசத்தில் எழுதும்போது, நாங்கள் எப்படி கஷ்டப்பட்டு பாடுபடுறோன்னு பவுல் சொல்கிறார். நாங்கள் அப்போஸ்தலாக இருந்தாலும் சபை மக்களை சார்ந்து இல்லை, எங்கள் சொந்த கைகளே எங்களை வேலை செய்ய வைக்குதுன்னு சொல்கிறார். அவர் பாடுபட்டு தான் தங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்திருக்கிறார். அப்போஸ்தலாக இருக்கிறதுனால சபையினுடைய வருமானத்தை அவர் நம்பியிருக்கலை. அப்படிப்பட்டவர் சொல்கிறார் ரெண்டு தசலன் கீழே, ஒரு வேலை செய்ய மனதில்லாத இருந்தால் அவன் சாப்பிடவும் கூடாது. நாங்கள் உங்களிடத்தில் இருந்தபோது உங்களுக்கு கட்டளையிட்டோமே, உங்களில் சிலர் யாதொரு வேலையும் செய்யாமல் வீண் அலுவற்காரராய் ஒழுங்கற்று திரிகிறார்கள் என்று கேள்விப்படுகிறோம். இப்படிப்பட்டவர்கள் அமைதலோடு வேலை செய்து தங்கள் சொந்த சாப்பாட்டை சாப்பிட வேண்டும் என்று நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவனாலே அவளுக்கு கட்டளையிட்டு புத்தி சொல்கிறோன்னு சொல்கிறார். உங்கள் படிப்புக்கு உங்கள் திறமைக்கு ஏற்ற வேலை இல்லைனாலும் கிடைச்ச வேலையை செய்யுங்க. நீங்கள் நல்லா படிச்சிருப்பீங்க, எனக்கு அப்படி எத்தனையோ சாட்சிகள் உண்டு. ஒரு தம்பி நல்லா பிஇ முடித்தவர், இன்ஜினியரிங் முடித்தவர். அவரை நான் பார்த்து, என்ன தம்பி செய்கிறேன்னே, ஐயா நான் ஒரு கான்ட்ராக்டருக்களை கொத்தனார் மாதிரி இருந்து வேலை செய்கிறேன். இவர் நல்லா பிஇ படித்தவர், இன்ஜினியரிங் படித்தவர். என்ன தம்பினே, ஐயா வீட்டில் அப்பா அம்மா எங்களுக்கு நிறைய சம்பாத்தியம் பண்ணி வைக்கணும்னு படிக்க வச்சாங்க, நான் வீட்டில் இருக்க விட இந்த வேலை செய்கிறது நல்லது தானே, உனக்கு எவ்வளோ சம்பளம்னா 1500 ரூபா தான் சம்பளம் மாதம், ஆனால் அதையும் செய்யட்டு நான் வீட்டில் தானே சும்மா இருப்பேன், அதனால் நான் குடும்பத்துக்கு உதவியாக ஒரு சின்ன வேலை செய்கிறேன், பல இடங்களில் வேலைக்கு அப்ளை பண்ணியிருக்கிறேன், வேலை கிடைக்கும்போது நான் வேலை பார்ப்பேன், அது வரையிலும் வீட்டில் இருக்க விரும்பலை. அப்போ அதுதான் ஆசீர்வாதமான ஒரு பையன். இதுபோல் எம்ஏ படிச்சுட்டு பிஏ படிச்சுட்டு ஹோட்டல்களில் சர்வராக இருக்கிறவங்களையும் பார்த்துருக்கேன். ஹோட்டல்களில் அவங்க டேபிளை துடைச்சிட்ருப்பாங்க, பார்த்தா நல்லா டீசெண்டாக தெரியும். தம்பி என்ன செய்கிறீங்கன்னு, நான் ஐயா எம்ஏ முடிச்சிருக்கிறேன், வீட்டில் இருந்தால் சும்மா தானே இருக்கிறோம், இங்கே வந்தால் எனக்கு என்ன சாப்பாடு கழியுது, கொஞ்சம் சம்பளம் தர்றாங்க. அப்போ அந்த படிப்பு கேட்ட வேலை இல்லாது, ஆனாலும் சும்மா இருக்கிறத விட ஏதாவது வேலை செய்வோம் அப்படின்னு செய்கிறார். உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், அதுதான் சங்கீதம் 128. நம்முடைய கைகளுடைய பிரயாசம் அது நமக்கு உதவியாக இருக்கும். தன் வேலையில் ஜாக்கிரதையாக இருக்கவனை நீ கண்டால் அவன் நேசருக்கு முன்பாக நில்லாமல் ராஜாக்களுக்கு முன்பாக நிற்பான். அப்போ சின்ன வேலையானாலும் பெரிய வேலையானாலும் நாம் சுறுசுறுப்பாக அந்த வேலையை செய்யணும். மன வருத்தத்தோடு இருக்கக்கூடாது, இது எனக்கு என் படிப்பு கேட்ட வேலை இல்லை, அது ரைட்டு தெரியும், ஆனால் சும்மா இருக்கிறத விட அந்த வேலையை செய்யலாமே. சோம்பேறித்தனத்தை பற்றி வேதத்தில் என்ன சொல்லுது, சோம்பேறியின் எறும்பினிடத்தில் போய் கற்றுக்கொள், அதனிடத்திலிருந்து ஞானத்தை கற்றுக்கொள், அதற்கு பிரபுவும் தலைவனும் அதிகாரி இல்லாதிருந்தும் கோடை காலத்தில் தனக்கு ஆகாரத்தை சம்பாதித்து அறுப்பு காலத்தில் தனக்கு தானியத்தை சேர்த்து வைக்கும். சோம்பேறியை நீ எவ்வளோ நேரம் படுத்திருப்பாய், எப்பொழுது உன் தூக்கத்தை விட்டு எழுந்திருப்பாய், இன்னும் கொஞ்சம் தூங்கட்டும், இன்னும் கொஞ்சம் உறங்கட்டும், இன்னும் கொஞ்சம் கை முடக்கி கொண்டு நித்திரை செய்யட்டும் என்பாயோ, உன் தரித்திரம் வழிபோக்கனைப் போலவும் உன் வறுமை ஆயுதம் அணிந்ததைப் போலவும் வரும். சோம்பேறி குளிர்கிறதென்று உறங்க மாட்டான், உளமாட்டான்,
அறுப்பில் பிச்சை கேட்டாலும் அது அவனுக்கு ஒன்றும் கிடைக்காது. சோம்பேறியுடைய ஆத்மா விரும்பியும் ஒன்றும் பெறாது. சோம்பேறியின் கைகள் வேலை செய்ய சம்மதியாதனால அவன் ஆசை அவனை கொல்லும். எனவே தரித்திரம் மாற வேண்டுமானால் கடன் இல்லாமல் வாழ கடினமாய் உழையுங்கள். கடைசியாக 10வது, எதிர்பாராத செலவுகளுக்கு எதிர்காலத்துக்கு கொஞ்சம் சேர்த்து வைங்க. எப்போதும் நம்ம சேர்த்து வைக்க காசு இருக்காது, ஆனால் சேமித்து வைக்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும்போது உங்களால் ஏன்றதை சேமித்து வைத்தால் எதிர்பாராத செலவுகளுக்கு உதவியாக இருக்கும். 5:2 கொண்டு 5000 பேரை போஷித்த ஆண்டவர் மீதியான துணிக்கையை சேர்க்க முடி கேட்டார். அவரால் இன்னும் எத்தனை 1000 பேரை போஷிக்க முடியும். ஆனாலும் அவர் மீதியை வீணாக்க விரும்பலை. அதுதான் ஆண்டுடைய பிரின்சிபல். அவருடைய வாழ்க்கையில் எதிர்பாராத செலவுகள் வரும்போது அதை செலவு பண்ண நல்ல முதலே கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வைங்க. நமக்கு சேர்த்து வைக்க முடியாத காலங்கள் வரும், அப்போ வேண்டாம். சேர்த்து வைக்க முடியும் என்ற நிலைமை வரும்போது உங்களால் எந்த அளவுக்கு சேர்த்து வைங்கள். எல்லாவற்றையும் செலவழித்து வீணாக்காதபடி நமக்கு எதிர்காலத்துக்குன்னு கொஞ்சம் இருந்தால் நல்லது. எதிர்பாராத செலவுகள் சில வரும் நம்ம குடும்பத்தில், அதுக்கெல்லாம் கொஞ்சம் சேர்த்து வச்சா நல்லது. இந்த செய்தியை கேட்குற நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ, கடன் இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வாராக. ஜெபம் பண்ணுவோம். பரிசுத்த பிதாவே, இந்த செய்தியை கேட்கிற எல்லா குடும்பங்களையும் ஆசீர்வதியும். கடன் இல்லாமல் வாழ்வதற்கு அவர்கள் தீர்மானம் எடுக்க உதவி செய்யும். அவர்கள் கடன் இருக்குமென்றால் சீக்கிரத்தில் இந்த கடனை அடைக்க வழியை திறந்தாலும் கேட்ட வேத வசனங்களின்படி தங்களுடைய குடும்பத்தை அமைத்துக்கொள்ள உதவி செய்யும். அவருடைய குடும்பத்தையும் ஆசீர்வதி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென்.